ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு, உங்களை தேடி நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு பணவரவு இன்றைக்கி வரப்போகுது. அந்த பணவரவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஆர்த்தி விலாக் மூலமாக ஆன்மீக ரீதியான பல தகவல்களை எனக்கு தெரிந்த நபர்களிடமிருந்தும் கேட்டு தெரிஞ்சு, எனக்கு தெரிந்த ஜோதிட ஆலோசகர்களினுடைய ஆலோசனைகளையுமே பெற்று உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு எல்லோருமே ரொம்ப பழக்கமாக தொடர்ந்து எல்லோருமே பின்பற்றிட்டு வரக்கூடிய, அதாவது செல்வந்தர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு, ஏழையாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப நாளாக வந்து பணம் சேர்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்குது, நான் வந்து ரொம்ப வறிய நிலையில் இருக்கேன், வளர்றவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற அந்த நிலையை பார்த்துட்ருக்குறவங்க, நீங்கள் செல்வந்தர் ஆவதற்கான குபேர குஞ்சம், இதை வீட்டிலே செய்வதற்கான வழிமுறையை தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த குபேர குஞ்ச வழிபாடு முறை என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். அதை செய்கிறதுனால எப்படிப்பட்ட மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே நம்ம வளர்ச்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வளர்ச்சி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வீழ்ந்து இருக்கிறவங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது பணக்காரர்கள் பணக்காரர்கள் ஆகிக்கிட்டே இருக்காங்க, வறியவர்கள் வறியவர்கள் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. இதில் வந்து மாற்றம் நிகழணும் அப்படின்னா நாம தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும், அதற்கான முயற்சிகளை நாம தான் எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் இந்த தடைகள் அப்படின்றது அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பல பேருடைய கண்ணாக இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு நம்ம செய்த பாவ புண்ணியங்களாக இருக்கலாம், இல்லை ஏதேனும் அப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கலாம். பட் அந்த சூழலையும் மாற்றம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அறிவையும் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இறைத்தன்மையோடு நாம் அறிவையும் உழைப்பையும் பயன்படுத்திட்டு வரும்பொழுது வறியவர்கள் உயர்ந்தவர்களாக மாறக்கூடிய காலமும் நம்ம கையில் தான் இருக்குன்றதை நம்ம உணர முடியும். அப்படி செல்வந்தர் ஆவதற்கு, இப்போ நீங்கள் வந்து எளிய நிலையில் தான் இருந்துட்டுருக்கேன், இன்னமும் எவ்வளோ நாள் நான் இப்படியே இருக்கிறது, நானுமே செல்வந்தர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது உழைப்பின் மூலமாகவும் நல்ல சிந்தனையின் மூலமாகவும் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த குபேர குஞ்சம் வழிபாடு முறை நிச்சயமாக உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதை நம்ம வீட்டிலையே வந்து செய்ய முடியும். வீட்டிலையே செஞ்சு வீட்டிலையே இந்த வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்கள் வீட்டிலிருந்தே நல்ல மாறுதல்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. குபேரன் அப்படின்னு சொன்னாலே செல்வத்தை அள்ளித்தரக்கூடியவர், பணவரவை உருவாக்கக்கூடியவர், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளக்குறைவுகளை வந்து நிறைவாக மாற்றக்கூடியவர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த குபேரரை நினைத்து ஒரு சில பொருட்களை வைத்து செய்யக்கூடியது தான் இந்த குபேர குஞ்சம் அப்படின்றது. இது வந்து ஒரு படியில் தான், அரிசி படி இருக்கு இல்லையா, அந்த படியில் தான் செய்து வைப்பாங்க. நீங்கள் இந்த குபேர குஞ்சம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருமே அதை வந்து வீட்டில் செஞ்சுட்டு தான் வராங்க, ஆனால் அந்த வழிமுறைகளை யாரும் வெளிப்படையாக பேசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வழிமுறையை தான் எனக்கு தெரிந்த ஆலோசகர்கள்கிட்ட கேட்டு வீட்டிலே செய்வதற்கான எளிமையான வழிமுறையாக உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். இதற்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதற்கு நமக்கு வந்து நிறைய பச்சரிசி தேவைப்படும், அதனால் நிறைய பச்சரிசி எடுத்துக்கோங்க. தாம்பாள தட்டு நமக்கு தேவைப்படும். அதன் பிறகு படி, இது வந்து வெள்ளியில் இருக்கக்கூடிய படியாக இருக்கலாம், இல்லைனா பித்தளை படி நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் இந்த படியில் பெருமாளினுடைய அந்த நாமமோ இல்லை சங்கு சக்கரமோ இருக்கிற மாதிரியான படி கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். பெருமாளினுடைய நாமம் இல்லைனா சங்கு சக்கரம், இது இருக்கிற மாதிரியான படி கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். அப்படி அது இல்லை, சாதாரண பித்தளை படி தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, பித்தளை படி எடுத்துக்கலாம். ஒரு சில வீட்டில் நம்ம நாங்களே வறியவர்களாக இருக்கிறோம், வெள்ளிப்படியெலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க பரவாயில்ல, பித்தளை படியே நமக்கு போதுமானது தான். ஆனால் வெள்ளிப்படி இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சரிசி நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெண்மை நிற சோழி நமக்கு தேவைப்படும், 5 வெண்மை நிற சோழி தேவைப்படும். கோமதி சக்கரம் 5 தேவைப்படும். அதே மாதிரி சிவப்பு குன்றின் மணி 5 தேவைப்படும். எல்லாமே 5-5 எடுத்துக்கோங்க. சிவப்பு குன்றின் மணியும் 5 எடுத்துக்கோங்க. தாமரை மணி, அந்த தாமரை மணியும் 5 தேவைப்படும். அதன் பிறகு 5 ரூபாய் நாணயம் 5 தேவைப்படும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன், பச்சரிசி படி எடுத்துப்பீங்க, தாம்பாள தட்டு எடுத்து அதை வச்சுக்கோங்க. அதன் பிறகு வெண்மை நிற சோழி 5, கோமதி சக்கரம் 5, சிவப்பின் குன்றின் மணி 5, அதன் பிறகு தாமரை மணி 5, 5 ரூபாய் நாணயம் 5. இந்த 5 பொருட்களையும் 5-5 தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன வழிமுறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா, தாம்பாள தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாள தட்டில் பச்சரிசியை 2 கையில் 3 முறை எடுத்து அந்த தாம்பாள தட்டில் போட்டுருங்க. நல்லா 3 முறை எடுத்து அந்த பச்சரிசியை போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. ஈக்குவலாக அப்படியே பரப்பி விட்டுட்டு அதன் மேலே இந்த பித்தளை படியை நீங்கள் வச்சிடணும். பித்தளை படியை வச்சுட்டு மீண்டும் பச்சரிசி இருக்கு இல்லையா, அந்த பச்சரிசியை 1, 2, 3 பிடி பச்சரிசி அந்த படியில் போடுறோம். போட்டுட்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிற சோழி 5 சோழியை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதன் மேலே திருப்பி 1
ரெண்டு மூணு மூணு கைப்பிடி பச்சரிசி போடுறோம். திருப்பி கோமதி சக்கரத்தை போட்டுடுறோம். போட்டுட்டு மூணு பிடி பச்சரிசி போடுறோம். போட்டுட்டு சிவப்பின் குன்றின் மணி அஞ்சையும் நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு மூணு முறை பச்சரிசி போடுறோம். திருப்பி தாமரை மணியை போடுறோம். போட்டுட்டு மூணு முறை பச்சரிசி போடுறோம். அதன் பிறகு மேலே 5 ரூபாய் நாணயம் 5 அதையும் போட்டுடுறோம். போட்டுட்டு அதன் மேலேயும் 3 முறை பச்சரிசியை போட்டுடுறோம். அவ்வளோதான். இப்போது இந்த குபேர படி, இந்த குபேர குஞ்சம் தயாராகிடுச்சு. இதை அப்படியே பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து நம்ம வந்து எப்படி சாமிக்கு வந்து தூபம் தீபம்லாம் நம்ம காண்பித்து வழிபடுறோமோ அதே மாதிரி தினம் தினம் தூபம் தீபம் காண்பித்து மனதார நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. 48 நாளுமே இது அப்படியே பூஜை அறையிலே தான் இருக்கணும். தினம் தினம் இந்த பூஜை அறையில் இருக்க வேண்டிய ஒன்று இந்த குபேர குஞ்சம்ன்றது அப்படியே இருக்கட்டும். 48 நாள் கழித்த பிறகு அரிசியில் வந்து ஒரு மாற்றம் நமக்கு தெரியும் இல்லையா, அதனால் இதை மாற்றம் செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த 48 நாள் கழித்த பிறகு இந்த படியில் இருக்கக்கூடிய அரிசியெல்லாம் தனியாக எடுத்துருங்க. நம்ம உள்ளே போட்ட அந்த பொருட்களை எல்லாம் தனியாக எடுத்துக்கோங்க. எல்லாமே மங்களகரமான பொருட்களை தான் நம்ம உள்ளே போட்டிருக்கோம், அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்துக்கோங்க. அரிசியை எடுத்து அந்த அரிசியை நீங்கள் வீட்டில் உணவுக்கு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக கொஞ்சமாவது அரிசியை அந்த உணவுக்காக நம்ம வந்து பயன்படுத்தணும், அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சமைச்சு எல்லாருக்குமே உணவாக வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதிலிருந்து ஒரு பகுதி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருமே பயன்படுத்தி தான் ஆகணும். மற்ற பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மங்களகரமான பொருட்கள், இந்த பொருட்களை பன்னீரில் நல்லா தூய்மை பண்ணிவிடுங்க. பன்னீரில் தூய்மை பண்ணிவிட்டு மீண்டும் திருப்பி நான் சொன்ன மாதிரியே தாம்பழ தட்டில் வச்சு பச்சரிசி வச்சு அது மேலே படியை வச்சு நான் சொன்ன இந்த வழிமுறைகளில் செய்து திரும்பவும் அதுக்கு தூபம் தீபம் காண்பித்து 48 நாள் தொடரலாம். இப்படி தான் குபேர குஞ்சம் செய்வதற்கான வழிமுறை. இதை செஞ்சு தினம் தினம் வீட்டில் வச்சு நீங்கள் தூபம் தீபம் காண்பித்து வாருங்கள். இதில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கவரக்கூடிய மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே இந்த பச்சரிசியோடும் படியோடும் இணைந்து இறைவனுடைய அருளை பெற்று குபேரனுடைய ஆசிகளோடு உங்கள் வீட்டுக்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்க செய்யும். கண்டிப்பாக நான் பணக்காரர் ஆகணும், செல்வந்தர் ஆகணும், அதற்கு நான் உழைக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே ஆன்மீக ரீதியான வழிபாடு முறையில் இது கை மேலே பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு முறையாக இருக்கும். இந்த குபேர குஞ்சத்தை மனதார நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்து நான் செல்வந்தர் ஆவேன், எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தார் எல்லோருமே சுகபோக வாழ்க்கை வாழ தான் போகிறாங்க, அனைத்து செல்வங்களையும் நான் பெற போகிறேன் அப்படின்றத சொல்லி சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த 48 நாட்களில் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிய வரும். கண்டிப்பாக செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய செல்வந்தர் ஆவதற்கான எளிய வழியாகிய இந்த குபேர குஞ்சம் இந்த படி வழிமுறையை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். இந்த வழிமுறை நிறைய பேர் செய்யக்கூடியது தான். நீங்கள் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள்கிட்ட கேட்டால் கூட குபேர குஞ்சம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த அற்புத வழிமுறையை நிச்சயமாக செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் நிறைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மறக்காமல் உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க. நம்மளுடைய விஜய் ஆர்த்தி விலாகினுடைய அஃபிஷியல் பேஜ் ஆகிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மோஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த பதிவிலும் சந்திக்கலாம். நன்றி.